dhana tirana na 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 dhana. Kalai மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் சேவல் மட்டி சேனல்ஸ்க்காக நான் உங்கள் ஓவிய கண்ணா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரிக்கான தக் வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இவர் பேர் தான் செண்பகராமன். ஒவ்வொரு தமிழரும் இவர் பேர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி இவர் என்ன தான் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெர்மனியில் 1933 ஹிட்லர் ஆட்சிக்கு வராரு. அந்த காலகட்டத்தில் ஹிட்லருக்கும் செண்பகராமன் அவர்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஒரு முறை ஹிட்லர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது சுதந்திரம் பெற தகுதியே இல்லாத நாடு இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட செண்பகராமன் ரொம்ப கோபம் அடைஞ்சிடறாரு. நீங்கள் எப்படி இந்தியாவையும் இந்திய மக்களையும் தரகுறைவாக பேசலாம், இதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு உலகமே பார்த்து பயந்து நடுங்கிய ஹிட்லரை பார்த்து எதிர்த்து நின்று கேட்டார். இதை கேட்டதும் ஹிட்லரும் செண்பகராமனும் இந்தியாவை பற்றிய தங்களுடைய விவாதத்தை ஆரம்பிக்கிறாங்க. செண்பகராமன் தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தன்னுடைய ஆதாரத்தை அடுக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்தில் இவருடைய விவாத திறமையை பார்த்த ஹிட்லர் தான் சொன்னது தப்புதா அப்படின்னு சொல்லிட்டு செண்பகராமன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனால் செண்பகராமன் மன்னிப்பு வந்து வார்த்தையை கேட்டால் பத்தாது, எனக்கு எழுத்துப்பூர்வமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஹிட்லரும் செண்பகராமன் கிட்ட எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த டைமண்டுக்கு பேர் தான் காலனன் டைமண்ட். வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் டைமண்ட்னா இதுதான். 3106 கேரட் உள்ள இந்த டைமண்டை 1905 சவுத் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க. இந்த டைமண்டை கிங் எட்வர்ட்ஸனுக்கு பிரசன்ட் பண்ண சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு வரதுக்கு பிளான் பண்ணாங்க. அந்த டைமண்டை சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து கப்பலில் எப்படி இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அவ்வளோ செக்யூராக கப்பல் எடுத்துட்டு வந்த அந்த டைமண்ட் டூப்ளிகேட். ஆனால் உண்மையான டைமண்டை சாதாரண கொரியர் மூலமாக இங்கிலாந்துக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இவர் தான் பாராக் ஒபாமா. இவரை பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 2009 2017 வரையும் இவர் தான் அமெரிக்காவுடைய பிரசிடெண்டாக இருந்தார். கற்பனைத்து சார்ந்தவர், மிகவும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஒபாமா. 10 இயர்ஸ் நல்லபடியாக ஆட்சி பண்ணார். நாம் உண்மையாக நேர்மையாக இருந்தால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் தானாக வந்துடும். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸான பிரசிடென்ட் தான் ஒபாமா. பொதுவாக எலெக்ஷன் வந்துட்டால் எல்லா அரசியல் தலைவர்களும் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் 2016 எலெக்ஷன் அப்போ ஒபாமா ஒரு அரசியல் பிரச்சாரம் கூட செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எதனால் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதற்கு, எனக்கே தெரியும் நான் தான் ஜெயிப்புன்னு அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரி அவர் தான் அந்த வருஷம் ஜெயிச்சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க, அப்படியே ஆல்ல செட் பண்ணுங்க. தேங்க் யூ. நதுதானா திரனானா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.